பழங்குடிகள் பயன்படுத்திய முதல் வணிக கப்பல். 3000 வருடங்களுக்கு முன்பிருந்த பழங்குடி மக்கள் வணிகத்திற்கென்று பயன்படுத்திய கப்பலை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சுமார் 65,000 ஆண்டுகளுக்கு முன்புதான் முதன் முதலில் மனிதன் கடலினை கடக்க படகுகளை உபயோகப்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் பிலிப்பைன்ஸ் தீவில் கிடைத்த தொல்லியல் சான்றுகள் மூலம் மனிதனின் மூதாதையர்கள் சுமார் 700,000 ஆண்டுகளுக்கு முன்பே கடலினை கடந்திருக்க கூடும் என அறிஞர்கள் கூறுகின்றனர். ஆஸ்திரேலியா கண்டத்திற்கு வடக்கே உள்ள பப்புவா நியூகினி என்ற தீவில் வாழும் மோட்டு இன மக்கள் 3000 வருடங்களுக்கு மேலாக கடல் வணிகத்தில் சிறந்தவர்களாக திகழ்ந்தனர். தொல்லியல் ஆய்வுகள் மூலம் இதன் காலம் 3000 வருடங்கள் என கூறப்படுகிறது. இவர்கள் பயன்படுத்தும் லக்கோட்டா எனும் பெயர் கொண்ட இக்கப்பல் இவர்களில் கடல் வணிகத்திற்கு மிகவும் பயன்பட்டுள்ளது. பப்புவா நியூகினி என்ற தீவில் பல வகையான மொழிகளை பேசும் பழங்குடி மக்கள் வாழ்கின்றனர். அவர்களில் ஒருவர்தான் இந்த மோட்டு இன மக்கள். இவர்களின் முக்கிய கலாச்சார உணவாக இருப்பது கிழங்கு வகைகளாகும். இவர்களின் பாரம்பரிய கதைகளானது இந்த கிழங்கு வகையை அடிப்படையாக கொண்டே அமைகின்றது. ஆனால் இவர்களின் அன்றாட உணவாக இருப்பதென்னமோ ஜவ்வரிசிதான். இதனை பண்டமாற்று வணிகம் மூலம் மற்ற இன மக்களிடமிருந்து பெறுகின்றனர். இவர்கள் பானை செய்வதிலும் கப்பல் கட்டுவதிலும் மிகவும் திறமைசாலியாக திகழ்கின்றனர். இவர்கள் செய்யும் பானையை அந்த தீவில் உள்ள அனைத்து குழுக்களும் தங்கள் உருவாக்கிய கப்பல் மூலம் எடுத்து சென்றனர். இதனை ஹிரி வணிக சுழற்சி என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதற்காக ஆண்டுதோறும் விழா எடுக்கப்பட்டது. இந்த கப்பலானது காற்றை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்றது. அந்த வருடத்தில் அவர்கள் செய்த பானைகளை இந்த லக்கோட்டாய் கப்பலில் ஏற்றி இத்தீவை சுற்றி வலம் வருகின்றனர். இவர்களுக்கு பதிலாக உணவுப் பொருட்களையும் முக்கியமாக ஜவ்வரிசியையும் இவர்கள் மற்ற இன குழுவினரிடமிருந்து பன்மாற்றாக பெற்றனர். ஆங்கிலேயர்கள் குறிப்பில் இருந்து இவர்கள் சுமார் 20,000 பானைகளை பல கப்பல்கள் மூலம் எடுத்துக்கொண்டு அருகருகே உள்ள தீவுகளுக்கு சென்றனர். அங்கே அதனை விற்று அதன் மூலம் பொருளீட்டி வந்ததாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் இவர்கள் பானைகளை விற்று 150 டன் ஜவ்வரிசியை பண்டமாற்று வணிகம் மூலம் பெற்றதாக கூறப்படுகிறது. ஆண்கள் கப்பல் கட்டுவதிலும் தாங்கள் தயாரித்த பானைகளை ஏற்றிக்கொண்டு சென்று விற்பனை செய்வதிலும் முழுவதும் ஈடுபாடு கொண்டிருந்தனர். ஆனால் இந்த பானைகளை உற்பத்தி செய்வதில் சிறப்பாக திகழ்ந்தது பெண்கள்தான். பெண்கள் குழி வெட்டி மண்ணை எடுத்து அதனை காய வைத்து சுத்தம் செய்து கற்களால் பொடியாக்கி பதமான களிமண்ணை உருவாக்கி பானைகளை செய்தனர். எனவே இந்த கடல் வணிகத்தில் பெண்களின் பங்கு முக்கியமானதாக கருதப்பட்டது. எனவே அவர்கள் உருவாக்கிய பானைகளில் பெண்கள் தங்களின் பெயர்களை குறியீட்டால் குறித்துள்ளனர். இந்தியாவில் தொல்லியல் ஆய்வுகளில் கிடைக்கும் பானை ஊட்டில் உள்ள பெயர் எழுதும் முறையும் மேற்சொன்ன செய்தியும் ஒப்புநோக்கும்படி உள்ளது. இவர்கள் தண்ணீர் பானைகள், சமையல் பானைகள், குவளைகள், தட்டுகள் மற்றும் சமையலுக்கு தேவையான சிறு சிறு மட்பாண்டங்கள் பலவற்றை செய்துள்ளனர். நாம் படித்த வரலாற்றில் கடல் வணிகம் என்பது ஒரு பெரும் அரசு அல்லது அதனை சார்ந்த ஒரு வணிக குழு நடத்தும் ஒன்றாகத்தான் நமக்கு தெரியும். ஆனால் இங்கு கடல் வணிகம் சுமார் 3000 வருடங்களுக்கு முன்பே ஒரு சிறு கடலோடும் பழங்குடி மக்களிடையே காணப்படுகின்றது. மேலும் பெரும் எடையிலான பல வகையான சரக்குகளை ஏற்றி செல்லும் இம்மாதிரியான கலங்களை வடிவமைப்பு மற்றும் கப்பல் காட்டும் தொழில்நுட்பத்தையும் அறிந்திருந்த மோட்டு இன மக்கள் ஒரு பழங்கால கடல் வணிக குழுவிற்கு சான்றாக உள்ளனர் என்பதற்கு எந்தவித ஐயமும் இல்லை. பப்புவா நியூகினி தீவில் வாழும் மோட்டு இன மக்களின் இந்த பூர்வக்குடி வணிக கப்பல் ஆதி மனிதர்களின் கடலோடும் திறனுக்கும் தொழில்நுட்பத்திற்கும் கடைசி சான்றாக விளங்குகிறது. இவர்களின் இந்த கப்பல் கட்டும் திறனை போற்றி 1901 ஆண்டு ஆங்கிலேய அரசு மோட்டு இன மக்களின் கப்பல் படத்தினை தபால் தலையாக வெளியிட்டது. வரலாறு பல ஆச்சரியங்களை தன்னுள் கொண்டுள்ளது என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணம். குறைந்தது 3000 வருடங்கள் நடந்த இக்கடல் வணிகம் 2 உலக போரால் பெரிதும் பாதிக்கப்பட்டது. பின்பு ஏற்பட்ட கடும் புயல் கடல் சீற்றத்தால் பல பழங்குடி கடல் வணிகர்கள் உயிரிழந்தனர். எனவே ஹிரிவணிக கலாச்சாரத்தை ஆங்கிலேய அரசு தடை செய்தது. நாம் தொடர்ந்து தேடுவோம்.